ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி ஹிஜாமா செய்வது என்று சொன்னால் இரத்தம் குத்தி எடுப்பது, கப்பிங் தெரப்பி. பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து நோன்பு முறியாது என்பதுதான். இந்த கருத்தை ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கிற நிலையில் ஹிஜாமா செய்தார்கள் என்று புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சில உலமாக்கள், குறிப்பாக ஹம்பலி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஹிஜாமா நோன்பை முறிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹம்பலி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் என்கிற வரிசையில்தான் இமாம் இப்னு தைமியா, ஷேக் பின் பாஸ், ஷேக் உதைமின் ரஹிமஹுமுல்லா போன்ற அறிஞர்கள் நோன்பு முறியும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஹிஜாமா செய்தால். அதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வை சொன்ன அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம் என்ற அஹ்மத், அபு தாவூத், நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸை முன்வைக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஹிஜாமா செய்கிறவரும், அதாவது செய்கிற டாக்டராக இருக்கிறவரும், அதே போல ஹிஜாமா செய்து கொள்ளக்கூடிய அந்த நபரும் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் என்று வரக்கூடிய ஹதீஸை முன்வைக்கிறார்கள். இதிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஆலம். ஹிஜாமா செய்வதனால் நோன்பு முறியாது என்கிற கருத்தே சரியானதாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இப்ப இதனோடு தொடர்பாக இப்போ ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்காது என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், நாம் இப்போ ஒருவருக்கு நோன்போடு இரத்தம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது, எனவே அவருக்கு நாம் இரத்தம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதனால் நம்முடைய நோன்பு முறிய மாட்டாது. அதே போல நாம் ஒரு டெஸ்டிங்காக வேண்டி பிளட் எடுக்கிறோம் உடம்பிலிருந்து, டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது ஹார்ட் பேஷண்ட் அல்லது வேறு தேவைகளுக்காக வேண்டி, டெங்கு இப்படியான ரீசனுக்காக வேண்டிய உடம்பிலிருந்து இரத்தம் எடுக்கப்படுகிறது பரிசோதனைக்காக வேண்டி. இதனால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.